வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து புரட்டாசி மாதம் சிறப்பு பதிவா நாம இன்னைக்கு சங்கு சக்கர விளக்கு எல்லாமே பார்க்க போறோம் புரட்டாசி மாசம் அப்படின்னாலே பெருமாள் வாங்கணும் அல்லது சங்கு சக்கர நாம விளக்கு வாங்கணும்னு நிறைய பேர் வர்றாங்க வெளியூர்ல இருக்கக்கூடியவங்களும் பயன்பெறட்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு நாங்க பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எடுத்து போது தான் தெரியுது ஓ பெருமாள் விளக்குல இவ்வளவு இருக்கா அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்போதுமே இந்த டேபிள் பத்தாது எடுத்து வைக்கிற டேபிள் பற்றாது அவ்வளோ வெரைட்டி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சங்கு சக்கர நாமம் விளக்குலேயும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நாம சங்கு சக்கரம் நாமத்தோட இருக்கிறதுலேயும் இருக்கிறதுலையே குட்டி விளக்குனா இதுதான் மினி விளக்குன்னே சொல்லுவோம் சங்கு சக்கரம் நாமத்தோட ரொம்ப சின்ன விளக்கு அதுவும் அவ்வளோ அழகா க்யூட்டாக இருக்கும் மினி விளக்கு ஆமை ஆமைன்றதே வந்து பெருமாளுடைய அவதாரம் தான் சொல்லுவாங்க அதுக்கு மேலே சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய விளக்கு இது வந்து பேராகவே உங்களுக்கு கிடைக்கும் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அதே மாதிரி கீழே நல்ல ஒரு தாமரை பீடம் மாதிரி வந்து அதுக்கு மேலே நல்லா ஆழமான விளக்கு அதுவுமே சங்கு சக்கர நாமத்தோட ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் ஒரு ஆறு இன்ச்சு உயரத்தில் இந்த சங்கு சக்கரம் விளக்கு வந்து ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது இது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு பெருமாள் கும்பிடுறவங்க ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரியெல்லாம் கூட நாங்கள் நிறைய செட்டு செட்டாக இந்த விளக்கு கொடுத்துருக்குறோம் இந்த விளக்கு இன்றைக்குமே ஒரு டிமாண்டாக இருக்கக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்லலாம் இதோட உயரமும் ஒரு நாலு டு அஞ்சு இன்ச்சு உயரம் அது மாதிரி இந்த விளக்கு அதே மாதிரி சங்கு சக்கரத்தோட ஆன்டிக் மாடலில் நல்லா ஆழமாக வரக்கூடிய விளக்கு அந்த அகலுமே ரொம்ப அழகா இருக்கும் ஸ்டாண்டோட வர்றதுனால ஹைட்டுமே நல்லா இருக்கும் சங்கு சக்கரம் நாமத்தோட இருக்கக்கூடிய விளக்கு அவ்வளோ ஹெவியா அழகா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வெயிட் இருக்கும் அந்த விளக்கோட வெயிட்டே வந்து ஒரு கிலோ வெயிட் இருக்கும் அவ்வளோ நல்ல ஒரு ஹெவி ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்து அது மேல நல்ல பெரிய அகல் அந்த சங்கும் சக்கரமும் அவ்வளோ அழுத்தம் திருத்தமா நல்லா கொடுத்துருப்பாங்க அதே விளக்குல நடுவுல பெருமாள் நாமத்துக்கு பதிலா பெருமாளையே நிப்பாட்டின மாதிரியான விளக்கு தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்னு டு ஒன்னே கால் கிலோ வெயிட் இருக்கும் இந்த விளக்கோட வெயிட் அவ்வளோ நல்ல ஹெவி விளக்கு நடுவுல பெருமாள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவ்வளோ அழகா அழுத்தம் திருத்தமா சங்கும் சக்கரமும் அதே விளக்கில் பெரிய விளக்கு நடுவுல பெருமாள் அந்த ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் பெரிய அகல் நல்லா நிறைய நேரம் விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய விளக்கு வாங்குறாங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு இந்த விளக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கூட இந்த விளக்குமே நிறைய பேருக்கு கிஃப்ட்டுக்காகவும் சரி அவங்க வீட்டு யூஸ்க்காகவும் சரி ரொம்ப ஆசையாக வாங்குவாங்க ஏன்னால் சங்கு சக்கரம் நாமம்ன்றது பெருமாளுடைய உருவம்ன்றதுனால ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதுலேயுமே யூ டைப்புமே இருக்குது இப்போ வந்து இந்த நாமம் வந்து பாதம் வச்ச நாமம்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் யூ டைப் நாமமும் இருக்குது பெருமாள் விளக்கு பெருமாள் உருளி விளக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதில் வந்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னாலும் விளக்கேற்றலாம் உருளி மாதிரி யூஸ் பண்ணலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப அகலமாக நல்லா அழகாக வந்திருக்கக்கூடிய விளக்கு இது நடுவில் பெருமாள் இருப்பார் ரெண்டு பக்கமும் பெரிய மயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த விளக்கு பாத்தீங்கன்னா சக்கரம் அதுக்கு மேலே சங்கு வச்சு இருக்கிற மாதிரி இது அப்படியே வால் ஹேங்கிங்காகவும் மாட்டிக்கலாம் அல்லது இதில் இப்படி வச்சு நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலும் தாராளமாக ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விளக்கு நியூவாக இப்போ வந்திருக்கு சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய பெரிய விளக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் நல்ல பெரிய அகண்ட விளக்கு இந்த விளக்கு இந்த விளக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ஆசையாக வாங்குவாங்க இந்த காலையில் நான் விளக்கு ஏற்றுனா எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக எரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே அழகாக செட் ஆகும் நல்ல பெரிய விளக்கு சங்கு சக்கர நாமத்தோடு சங்கு சக்கரத்தோட இருக்கிற ஒம்பது இன்ச்சு விளக்கு தான் இப்போ பார்க்குறோம் அழகாக குத்து விளக்கு வடிவில் அதுவும் ஆன்டிக் மாடலில் ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுனால அதோட அந்த ஹெவி அவ்வளோ அழகாகவும் இருக்கும் ஒர்க்குமே அழகாக இருக்கும் இது நிறைய பேர் ஆசையாக வாங்குறாங்க ஒம்பது இன்ச்சு இதோட உயரம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாத் விளக்கு பார்த்தோம்னா பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய விளக்கு அதோட பாட்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பழைய ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய விளக்கு சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு நடுவில் நாமம் வச்சு ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் இருக்கிற மூணு விளக்கு வைக்கிற மாதிரியான விளக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் அதோட அமைப்பு பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து வர்றோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பழைய ஆன்டிக் மாடல் விளக்கு அப்படின்றதுனால நல்ல ஹெவியாகவும் இருக்கும் அதோடய தண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அஞ்சு முகத்தோடு இருக்கும் அது மாதிரி சங்கு ச நாமத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கும் சக்கரத்துலேயும் அப்படியே இருக்கும் ரொம்ப அழகாக இது ஒரு மூணுமே சேர்ந்து ஒரு செட்டாகவே இந்த விளக்கை நம்ம வாங்கிக்கலாம் ஹேங்கிங்கில் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு தான் இப்போ பார்க்குறோம் வீட்டில் பூஜை ரூமில் நாங்கள் வந்து மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் பெருமாள் கும்பிடுறவங்களுக்கு இந்த சங்கு சக்கரம் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இதே இப்படி பேராக கொடுங்கன்னு வாங்க ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சங்கும் ஒரு பக்கம் சக்கரமும் தொங்க விட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் சரி விளக்கு ஏற்றணுனாலும் இதில் தாராளமாக ஏற்றலாம் ரொம்ப அழகான விளக்கு ரங்கநாதர் நடுவில் படுத்திருப்பார் மேலே வந்து ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க அவ்வளோ அழகாக எல்லாருமே இருக்காங்க இந்த விளக்கில் நாரதர் கருடாழ்வார் அது மாதிரி தசாவதாரமும் அவ்வளோ அழகாக அந்த வருஷப்படி மேலே கொடுத்துருக்காங்க தசாவதாரம் அதுக்கு மேலே அந்த விளக்கு அனுமானம் உட்காந்துருக்காரு மேலே ஹேங் பண்ணுற அந்த பார்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு லேடி இருக்கிற மாதிரி இருக்குது மேலே மயில் அதுலேருந்து அந்த செயினுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க இது அப்படியே நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் பூஜை ரூம் வாசலில் அந்த மாதிரி சென்ட்ராக தொங்க விடுறதுக்கு அவ்வளோ அழகான விளக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த விளக்கே நாம இன்னைக்கு பார்த்த இந்த சங்கு சக்கர நாமம் விளக்கு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வாங்கலாம் அது எல்லாம் எனக்கு போக தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டிருந்தனாலே போதும் நீங்கள் இதில் பார்க்குற உங்களுக்கு எந்த விளக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட மெசேஜஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிடுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்